200 to 500 அந்த ரேஞ்சிலே வரும் லவ் பேர்ட்ஸும் சரி ஃபிஞ்சும் சரி. ஸோ வெரைட்டிஸ் தான் வந்து மாறும். ஃபுல்லாக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் லவ் பேர்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்ணில் ரிங்கு வரும். மெரூன் டெயில் ரெட் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெரூன் டெயில்ஸ் இருக்குது. ஈவன் ஃபேன்சி பிஜன்ஸும் வரும். ஃபேன்சிலே ஒரு சில பிஜன்ஸ் அங்கே லைக் ஓப்பன் இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கலாம். இரு இதில் இருக்கிற ஃபுல்லாக வந்து ஹை பிளேயர்ஸ் இருக்குது. சரி லக்கான் இந்தியன் ஃபேன் டெயில் இருக்குது. ஸோ நல்ல பிஜன்ஸ் நாங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துருவோம். தங்களவாத்து பெருசு, கூஸ் வாத்து, ஸோ வான்கோழி குஞ்சுது. ஆப்ரிக்கன் காட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அங்கோரான்னு சொல்லுவோம், முடி பொசு பொசன் பர்ஷியன் கேட்ட மாதிரி வரும். இதெல்லாம் மெரூன் டெயில்னு சொல்லுவோம். ரெட் ஃபேக்டர் இருக்குது, லைக் எல்லோ ஷெட் மெரூன் டெயில், ரெண்டு வெரைட்டி இதில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இதெல்லாம் பீஸ், இதில் ஃபிஷரும் ரெண்டு பீஸ் இருக்குது, ஆனால் பார்த்து அவங்களுக்கு தெரியாது. ஃபிஷர்னா அந்த கண்ணில் ரிங் வந்திருக்கும். இது ரெண்டு மூணு பீஸ் ஃபிஷரும் இருக்குது. காலில் ஃபெதர்ஸ் இருக்கிறது இருக்குது, ஃபெதர்ஸ் இல்லாத இருக்குது. ஹை பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வாங்க, அது நல்ல புறம் நாங்களே எடுத்துருவோம். ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு ஜேடி ரிவ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உக்கடம் வந்து பேட்ஸ் மார்க்கெட் வந்துருக்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கிட்ட கேட்டுருந்தா. ஹாய் பிரதர், ஹாய், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே பிரதர், நம்ம நேம் பிரதர்? என் நேம் சல்மான். ஓகேங்க பிரதர், நம்ம ஷாப் நேமுங்க? நம்ம ஷாப் நேம் வந்து நியூ பேர்ட் சென்டர். ஓகேங்க பிரதர். ஸோ கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோவை கோயம்புத்தூர்ல இப்போ வந்துருக்கு. உக்கடம் ஐ லவ் கோவை, சரி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்க பிரதர், ஓகேங்க பிரதர். ஸோ இந்த மார்க்கெட் இங்கே வந்து ஓவரால் அரௌண்ட் 10 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே, இங்கிருந்து ஷிஃப்ட் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்துருக்கு, ஷிஃப்ட் ஆயிரும் கொஞ்ச நாளில். ஓகேங்க பிரதர். ஸோ இதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த உக்கட ஹோல்சேல் மீன், இது ரீட்டைல் மீன் மார்க்கெட். ஓகே, ஹோல்சேல் மீன் மார்க்கெட்ல லைக் இடம் இருக்கு, அங்கே கட்டி முடிச்சிட்டாங்க, ஷிஃப்ட் ஆயிரும் 2-3 மந்த்ஸ்ல. ஓகேங்க பிரதர், ஓகே. நம்ம எத்தனை வருஷம் கூட ஃபின்சஸ் ஆஸ்திரேலியன் ஃபின்சஸ் அண்ட் பஜ்ஜீஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லவ் பேர்ட்ஸ் இது கிடையாது, இது பேர் வந்து பஜ்ஜீஸ். லவ் பேர்ட்ஸுங்கிறது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுதான் லவ் பேர்ட். ஓகே, ஸோ லோ வெரைட்டின்னு இதுதான். ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 200 to 500 அந்த ரேஞ்சிலே ஒரு லவ் பேர்ட்ஸும் சரி ஃபின்சஸ் சரி. ஸோ வெரைட்டிஸ் தான் வந்து மாறும். நார்மல் ஃபின்சஸ் இருக்குது, நார்மல் பஜ்ஜீஸ் இருக்குது, நான் ஷோ ஃபின்சஸ் இருக்குது, ஷோ பஜ்ஜீஸ் இருக்குது. அதாவது என்ன, நீங்கள் தங்க எடுக்க போகிறீங்க, ஒரு கேரக்டர் தகுந்த மாதிரி விலைவாசி ஆகும், அந்த மாதிரி இது எல்லாமே. ஒரு நல்ல ப்ரீடு வாங்குகிறோம், ஒரு 300-400 ரூபாய்க்கு நல்ல ஜோடி வாங்குறப்பன்னா நல்லாயிருக்கும் மேபி. ஏன்னா சிக்கு வாங்குற அப்படின்னா 250 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆ, சிக்கு வாங்கி ப்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட் என்ன கேட்டால். ஏன்னா பெருசு வாங்கினீங்க அப்படின்னா விலை வேறு இடத்துல இருக்கும், அதை மாற்றி தான் கொண்டு வருவாங்க வேண்டாங்கிற மாதிரி. நீ சிக்கு வாங்கி இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறவங்களா வந்து சிக்கை தான் வாங்கி ப்ரீட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் நம்ம இடத்துக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஸோ ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் லவ் பேர்ட்ஸ், அது பேர் பஜ்ஜீஸ். லவ் பேர்ட்ஸுங்கிறது இதுதான் லவ் பேர்ட்ஸ். இது உங்களுக்கு ரேஞ்சுன்னு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 700-5000 வரைக்கும் இப்போ இருக்குது. ஸோ கலாஸு ஸோ வெரைட்டிஸ் தந்து மாறும். மேபி இது ஃபிஷர் இருக்குது, பீச் இருக்குது. ஸோ ரிங்கு வர்றது ரிங் இல்லாத ஐட்டங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பீச், நீங்கள் இப்போ காமிக்கிறதெல்லாம் பீச். ஸோ ஃபிஷர் அப்படின்னா ரிங்கு வர்றதில்ல, இதில் இருக்கிறது எல்லாமே பீச் தான் இருக்குது. ஓகே, ஃபிஷர் இதில் கலந்துருக்கு, ஃபிஷர் இதில் ஒன்று ரெண்டு கலந்துருக்கு. ஸோ பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்ணில் ரிங்கு வரும் ஃபிஷரும் பீச்சும். ஸோ ஜீன் வந்துட்டு ஜீன் ஒரு சில ஜீன் மாறினாலும் ஃபிஷரும் பீச்சும் பேர் ஆகாது. சன்கேஸ் என்கிட்ட பேர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அது பேரானாலும் ப்ரீட்லாம் ஆகாது, ஏன்னா அதோட ஜீனே வேறு. ஆனால் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அது, ஆனால் அது பீச் இருக்குது, ஃபிஷர் இருக்குது. நார்மல் இப்போ மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700-5000 வரைக்கும் தான் இருக்குது. நார்மலாக ரேட் எல்லாம் உடஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஈவன் காக்டெயில்ஸும் அதே மாதிரி அப்போல்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ காக்டெயில் எங்கே இருக்கு பாருங்க. ஸோ காக்டெயில்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ரேட் வந்து 1005 இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது 6000 வரைக்கும் இருக்கும். ஆல்பினோ எடுத்திங்கன்னா மட்டும் ஒரு 8-9 அந்த மாதிரி வரும், ஃபுல் ஒயிட் அந்த ரேஞ்ச் மட்டும் வரும். ஸோ காக்டெயிலே 1500 தான் ஆயிருச்சு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ரேட் அந்த மாதிரி ஆயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே உடஞ்சிச்சு. அதாவது ஒரு பொருள் வரல அப்படின்னா கண்டிப்பாக வளர அவசியம். நிறைய பொருள் வருது அப்படின்னா நாங்கள் கம்மியாக எடுப்போம், கம்மியாக கொடுப்போம். பொருள் இப்போல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் ஒரு டைமில் வராது, எல்லா நாள்லையுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ட்ஸ்லாம் ஒரு சில டைமில் தான் ப்ரீட் ஆகும், எல்லா நாளும் ப்ரீட் ஆகாது. ஸோ ஈவன் கண்ணூர் வேணாலும் இருக்குது, கண்ணூர் வேணாலும் இருக்குது பாருங்கள். மெரூன் டெயில் ரெட் ஃபேக்டர்லாம் இருக்குது. காக்டெயில் இருந்து டேம்டு காக்டெயில் இருந்து இப்போ தான் போச்சு, அதுப்போ உங்களுக்கு மெரூன் அதுவும் போயிடுச்சு, டேம்டு ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெரூன் டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெரூன் டெயில்னு சொல்லுவோம். ரெட் ஃபேக்டர் இருக்குது,
லைக் எல்லோ ஷெட் மெரூன் டெய்ல் ரெண்டு வெரைட்டி இதில் இருக்குது. இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இதெல்லாம் பீச். இதில் ஃபிஷரும் ரெண்டு பீஸ் இருக்குது, ஆனால் பார்த்தா உங்களுக்கு தெரியாது ஃபிஷர்னால் அந்த கண்ணில் ரிங்கு வந்திருக்கும். இது ரெண்டு மூணு பீஸ் ஃபிஷரும் இருக்குது, இது எல்லாமே பீச் தான். பீச்சில் வந்து கலர்ஸ் இருக்கும், கலர்ஸை பொறுத்து விலை கம்மியாகிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எல்லாம் இருக்கிற ஃபுல்லாமே பீச் தான். இதில் மெரூன் டெய்லும் காக்டெயில் பீச் ஃபிஷர் ஆல் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸாக தான் இருக்குது. இதில் இந்த வெரைட்டியில் இதாக இருக்குது. லோ பட்ஜெட்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபின்சஸ் தான், ஃபின்சஸ் லவ் பேர்ட்ஸ் தான் லோ பட்ஜெட். அதுவும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 200 500 வரைக்கும் தான். வெரைட்டி மாறும் போது ரேட் மாறும். அதை போ அதை விட்டீங்க அப்படின்னா இங்கே நம்ம ரீஜன் மார்க்கெட்டு அதை சொல்லுவாங்க மேக்ஸிமம். புறா தான் ஸ்டார்டிங்கில் வச்சது, ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது புறா தான். இப்போ தான் ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்தனால பேர்ட்ஸும் பண்ணுறோம். பீஜின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் உங்களுக்கு புதுசாக வைக்கிறாங்க அப்படின்னா அது நார்மல் பீஜின்ஸ் வைக்கலாம். அந்த ரேட்லேருந்து இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 500-400 அந்த ரேட்லேருந்து இருக்கும் பேர். ஸ்டார்டிங் ரேட் 400 இருக்கும் பேர். ஒரு வெரைட்டிக்கு தகுந்து நல்ல வெரைட்டியாக இருந்தால் ரேட்டுக்கு வந்து அவசியம். ஈவன் ஃபேன்சி பீஜின்ஸும் வரும், ஃபேன்சிலேயே ஒரு சில பீஜின்ஸ் அங்கே லைக் ஓப்பன் இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கலாம். ஸோ ஃபீட் பண்ணுற கூட்டிருக்காங்க அங்கே வேணா அங்கே காமிக்கும். இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி சொல்லுவாங்க. சார் நான் உங்களுக்கு பீஜின்ஸ் சொல்லணும், நார்மல் பீஜின்ஸ்னு. இதில் இருக்கிறதுல ஐ ஃப்ளையர்ஸ். ஸோ ஐ ஃப்ளையர்ஸ்னா பேசிக் திங் எதுனா ஹைட்டாக பறக்கும். ஸோ ஓவரால் ஹைட்டாக பறக்கிற பேர் தான் ஐ ஃப்ளையர்ஸ். அதில் தவடால் கிரேபாஸ்லாம் சொல்லுவாங்க. அது வெரைட்டி இங்கே மாற்றுறது, இங்கே வேற ஒரு வெரைட்டிக்கு நேம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நேம் வச்சிருக்கிறது. ஸோ கர்ணப்புறான்னு சொல்லுவாங்களே, கர்ணப்புறா அந்த பெல்ட் அடிக்கிற புறா அதுதான் கிரேபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படத்தில் வருது அந்த கர்ணப்புறா. ஸோ மேக்ஸிமம் அந்த படத்தில் வந்து இல்லை, அது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மூவி தானே அது. அது பீச்சர்ஸை பற்றிலாம் ஃபுல்லாக சொல்லல, அது என்டர்டைன்மெண்ட் மூவி, அதில் பெருசாக இருக்காது. கர்ணப்புறாங்கிறது மட்டும் அதில் வச்சிருந்தாங்க, அதான் பெல்ட் அதை டைவ் அடிக்கும், அதான் கர்ணப்புறான்னு சொல்லலாம். அதுக்கு பேர் ஐ ஃப்ளையர்ஸ், ஏன்னா ஹைட்டாக பறக்கும். இரு இதில் இருக்கிற ஃபுல்லாக வந்து ஐ ஃப்ளையர்ஸ் இருக்கு. அது போக உங்களுக்கு ஃபேன்சி பிஜன் இருக்கு. ஃபேன்சி பிஜன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது. ஸோ முஸ்கின், இது பேர் முஸ்கின், இது வந்து முஸ்கின், அது முஸ்கின் சொல்லுவோம். இது நார்மல் இந்திய நாடு, இந்திய நாடு லாக் ஆனது, இந்தியன் லாக் ஆனது. அது போக வந்து இது இந்தியன் லாக் ஆனது தான். டெயில் மார்க்னு சொல்லுவோம், டெயில் மார்க் பால் மட்டும் இந்த கலர் இருக்கும், டெயில் மார்க்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு ஃபுல்லாமே லைக் அதாவது வந்து ஒரு சிலவங்களுக்கு பூரா பார்க்க தெரியாது, அவன் ஆசைக்கு வளர்த்துவாங்க பார்க்க தெரியாது. வந்து எங்கிட்ட கேட்டீங்க இங்கே வந்து கேட்குறீங்க அப்படின்னா நல்லப்புறம் நாங்களே எடுத்துருவோம், இப்படி வளர்த்தீங்க இந்த மாதிரி ஜோடி போடுங்கன்னு சொல்லுவோம். ஈவன் பீஜின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு மேலேயே நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த கடையில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், எனக்கு மேலேயே நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தான் தெரியும்னு நான் சொல்ல. ஆனால் எனக்கு நிறைய தெரியும் இங்கே. நான் அவங்க வந்து ஒரு சில புறாவில் தான் பார்த்துட்டு போனேன், எல்லா புறாவும் இங்கே நான் பார்க்குறேன். எந்த புறம் எப்படின்னு எனக்கு தெரியும், நாங்கள் வளர்த்த மாட்டோம் புறம் வச்சிருந்தோம். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கோம். இதெல்லாம் என்ன வரைக்கும் சரி லாக்கான் இந்தியன் ஃபேன்டெயில் அது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபேன்டெயில் மாடப்புறான்னு சொல்கிறாங்களா, அதான் இது இந்திய நாடு. இந்திய நாடு உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். ஆஸ்திரேலியா நாடு வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும், மொத்தமே புறாவே இவ்வளோ தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இந்திய நாடு. ஆஸ்திரேலியா நாடு அதிகபட்சம் இவ்வளோ தான் வரும், ரொம்ப குட்டியாக இருக்கும். நாங்கள் காலில் ஃபெதர்ஸ் இருக்கிறது இருக்குது, ஃபெதர்ஸ் இல்லாத இருக்குது. நம்ம அதை எடுத்து டெயில் மார்க் எடுத்து பார்த்தீங்களா, அதில் ஃபெதர்ஸ் இருக்காது. இந்த டெயில் மார்க்கில் அவங்களுக்கு ஃபெதர்ஸ் இருக்காது, காலில் ஃபெதர்ஸ் இருக்காது. ஸோ இந்த பிரீட்லாம் நல்ல பிரீட் டெயில் மார்க்கில் இப்போ தான் வந்துச்சு, இன்றைக்கி தான் இது வந்திருக்கு. வாலில் மட்டும் கலர் இருக்கும், ஒரு கலர் அழகாக இருக்குது. அது இல்லை என்ன சொல்கிறது, எல்லாருமே அழகு தான், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாக எனக்கு ஒரு பேர்டு வைக்கணும் இல்லை புறா வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண் புறா தான் சூஸ், ஆண் தான் அழகாக இருக்கும், ஃபீமேலாம் அழகாக இருக்காது. எந்த பிரீட் எடுத்தாலும் அப்படி தான். ஈவன் மயிலே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், எல்லாத்துலேயுமே இப்போ மெரூன் டெய்ல்ஸ் தான் இங்கே அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மார்க்கெட்டில். இப்போ ஏன்னா நாங்கள் அதிகமாக இதெல்லாம் எடுக்க மாட்டோம், வீட்டில் தான் வச்சிருப்போம். இப்போ மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், இருக்கும் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம், ஆனால் இங்கே வச்சு நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். ஸோ ரிஸ்க் இதெல்லாம் இங்கே வச்சு பார்க்குறேன், இந்த ஏரியாக்குள்ளே ரிஸ்க். அடுத்து என்ன பார்க்கலாம்? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா நாட்டுக்கோழி காடை அந்த மாதிரி இருக்கும். ஈவன் உங்களுக்கு வாத்து இருக்கு. இப்போ வாத்து பார்த்தீங்கன்னா மணிலா, பங்களோ, பெங்களோ வாத்துன்னு சொல்லுவாங்க. அது போக கூஸ் வாத்து இப்போ இருக்கிறது, இப்போ ஸ்டாக் இருக்கிறது வந்து மணிலாவும் பெங்களோவும் இருக்கு. ஸோ கூஸ் வாத்து வந்து போயிருச்சு, இருந்தது இப்போ 4 பீஸோ 5 பீஸோ தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கூஸ் வாத்து அந்த மணிலா வாத்தோட மைண்ட் செட் இருக்கு, ரெண்டாவது மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மியூட் பண்ணி எடுத்தது, மியூட்டட் பண்ணி எடுத்தது. ஏன்னா வாத்து கறி உங்களுக்கு சின்னதாக இருக்கும், வாத்து அந்த அளவுக்கு இருக்கும், சின்னதாக இருக்கும். எனக்கு வாத்து கறி நிறைய வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மியூட்டட் பண்ணி எடுத்தது அது. ஸோ ஜீனை மாற்றி எடுக்கிறது, அது மியூட்டேஷன் பேர்டு. அது முட்டை வைக்கும் ஆனால் அனப்படுக்காது, குஞ்சலாம் எடுக்காது, முட்டை வேணா வைக்கும், அவ்வளோதான். பிராய்லர் கோழி கடை இருக்குல்ல கறி, அந்த பிராய்லர் கறி மாதிரி பிராய்லர் வாத்து. ஆனால் பெங்களூர் ஃபேன்சி வாத்துன்னு சொல்லுவாங்க, அது ஃபேன்சி வாத்துலாம் கிடையாது, மியூட்டட் பேர்டு, கறிக்காக மியூட்டேட் பண்ண சைனா. ஸோ இப்போ ஜோசியம் பார்க்குறவங்க
நார்மலா பாத்தீங்கன்னா தெரியும். கிளி வச்சு பாத்துறாங்க. இப்ப கினி பிக்கஸ் தான் பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் போயிட்டு இருக்கு? சோ மேக்ஸிமம் இது அப்ராக்ஸிமேட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரேட் ஆல்சே லைக் 600 டு 1000 அந்த ரேஞ்சில வரும். ஏன் ரேட் இந்த ரேட் தான் அப்படினு சொல்ல மாட்டேங்கறேன் அப்படினா இன்னைக்கு நாங்க ஒரு ரேட் வைப்போம். 10 நாள் கழிச்சு ரேட் கம்மியாவோ ஜாஸ்தியாவோ. அப்ப நீங்க அதுல இப்படி தான் சொன்னீங்கங்கற அது லைக் அது இஷ்யூ ஆகற மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்றது இல்ல. ஓகே. சோ ஆவரேஜ் பிரைஸ் தான் நான் சொல்றேன். சோ விசிட் பண்ணி பார்த்து என்னங்கற நாலு இடத்துல விசாரிச்சு நீங்க விசிட் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். நார்மல் இங்க பார்த்தா கம்மியா இருக்கும். இங்க வந்து நல்ல பொருள் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் நானும் பாக்குறேன். நல்ல பொருள் இருக்காது. நான் இத்தனை வருஷம் நான் 10 வருஷம் நான் இந்த மார்க்கெட் வந்ததுல இருந்து இருக்கேன். மாமா கிடையாது. எனக்கு தெரியும் எந்த பொருள் நல்லா இல்ல எந்த பொருள் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த பொருள் ஆகாது நல்லா இல்ல அப்படின்னு வந்து நான் வெளியே தனியா போட்டு ஒட்டுக்கா நான் விட மாட்டோம். அவங்க வந்து தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சு கேட்டுக்க வேண்டியதான். அதாவது ஒருத்தங்க பேர்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க. ரெண்டு மேல எடுத்துட்டு போயிருவாங்க. நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். எடுத்து நான் அதை காம்ப இது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும் போது அவங்க எனக்கு இதை கொடுங்க இதை கொடுங்க ரெண்டு மேல எடுத்து போயிருவாங்க. ஸோ நோ யூஸ் தான். ஸோ நாங்கள் சொல் தெரியல அப்படின்னா நாங்கள் சொல்றதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அவங்களை ஏமாத்திருக்கு அதெல்லாம் கிடையாது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் 10 ரூபா 20 ரூபா லாபம் வரைச்சு கொடுத்துருவோம். இவச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதிகபட்ச லவ் பர்ட்ஸ்ல வித்த 40 ரூபா 50 ரூபா தான் ஜோடி கிடைக்கலாம். நல்ல பேர்டு கேட்கறீங்க நாங்க செலக்ட் பண்ணி தரது எடுத்து போனீங்கன்னா யூஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு கலர் சொன்னீங்க நானே பிடிச்சி வந்துருக்கேன் கலர் எடுத்து போங்க. இல்ல நீங்க சம் கேஸ்ல நீங்க ரெண்டு மேல எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஃபீமேல் எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால சொல்றேன் எந்த படம் இருந்தாலும் சரி இந்த முட்டை கூட அனப்படுக்காதுன்னு சொல்லுவாங்களா அந்த கோழி அது முட்டை நாட்டுக்கோழியோட இது இருக்கும். ஆனா வந்துட்டு முட்டை கூட அனப்படுக்காது. அது ஒரு கீழே இருக்கிறது நாட்டு வாத்து. சோ நாட்டு வாத்துனா உங்களுக்கு தெரியும் இந்தியன் டக் லைக் இந்திய நடது இதுவும் முட்டை போடும் அனப்படுக்காது. ஸோ இதில் மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நாட்டு நாட்டு வாத்தில் சொல்கிறேன் நம்ம வாத்து நம்ம நான் இந்தியன் பில்லை ஃபீமேல் வாத்து சவுண்ட் விடும் மேல் வாத்து சவுண்ட் விடாது சவுண்ட் விடாது. ஸோ அது இந்த இந்தியன் பில்லை ஆனால் அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வாத்து சவுண்ட் விடும். இதில் மட்டும் இந்த ஃபீமேல் வாத்து சவுண்ட் விடும் மேல் வாத்து சவுண்ட் விடாது. நீங்கள் இந்த டைமில் வந்த டைம் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஒரு சில பெரிய வெரைட்டிஸ்லாம் இல்லை. பெங்களோர் வாத்து பெங்களோர் வாத்து பெருசு கூஸ் வாத்து வான்கோழி பெருசு அதெல்லாம் இல்லை. பீஜன்ஸ் ஃபுல்லாக எப்போவுமே இருக்கும். அது போக கிட்ட வந்து ஃபின்சஸ் இருக்கும். ஃபின்சஸ் ஆஸ்திரேலியன் ஃபின்சஸ் வந்து நார்மலும் சரி ஹை வெரைட்டிஸ் சரி எல்லாமே இருக்கும். எப்போ வந்தீங்கனாலும் இருக்கும். ஒரு சில வெரைட்டிஸ் இருக்காது. ஜாவாலாம் சொல்லுவாங்க ஜாவா இருக்கு ஒரு பீஸ் தான் இருக்கு அதுல ஜாவா. ஸோ ஜாவான்னு சொல்றது இது ஜாவா இது பேரு. ஸோ இட்ஸ் லைக் அ க்ரோ அதான் இந்தியன் க்ரோ க்ரோ மாதிரி காக்கா மாதிரி தான் காக்கா மாதிரி தான் காக்கா மாதிரி தான் அது அதே மாதிரி தான் எல்லாமே இது. உங்களுக்கு ஒரு டைம் பிரீட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக பிரீட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பீஸ் தான் இருக்கு ஈவன் மேல் தான் இருக்கு ஃபீமேலில். இதெல்லாம் என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு? இதெல்லாம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் பேர் ஆயிருக்கு. ஸோ ஒரு 1500 ரூபாய்க்குள்ள வித்துட்டு இருந்த காலம்லாம் போச்சு. வராத பொருளுக்கு எப்பவுமே ரேட்டு தான் ரேட்டு. பொருள் நிறைய வந்துச்சு அப்படின்னா கம்மியாக கொடுத்துருவாங்க. இது வான்கோழி. ஸோ டர்க்கி ஸோ வான்கோழி குஞ்சுது. இது வான்கோழி குஞ்சு இது கினி கோழி. கோழி இது கினி கோழின்னு சொல்லுவாங்க. இது பேர் கினி கோழி. லைக் இதை அதாவது இதை மியூட்டட் பண்ணி சின்னது பண்ணாத கினி கோழி. ஆப்பிரிக்கன் காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அது கினி கோழின்னு தான் சொல்லுவாங்க. கினி கோழின்னு சொல்லுவாங்க. கினி கோழி கிடையாது. இதோட பேர் வந்து கினி கோழி. இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது இதுதான். அது போக ஒன்று உங்களுக்கு பீஸ் லைக் சிக்கன்ஸ் இருக்கு. ஸோ சில்கிங் கிரஸ்டோட இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சு போயிட்டு இருக்கு? ஸோ மேக்ஸிமம் இது வந்து 2K உங்களுக்கு அதிகபட்ச 4K வரைக்கும். இது ஒன்று இன்னொன்று இருக்குது அங்கே பாருங்கள். ஸோ அதில் வந்தது வந்துட்டு 8 பீஸ் வந்துச்சு. எல்லாமே போய் கொடுத்துட்டோம். இதில் வந்து மொத்தம் 8 பீஸ் வந்துச்சு. இது நீங்கள் எங்கே தெரியுமா பார்த்துருக்கலாம்? நான் பார்த்தது எங்கேன்னு கடைசியாக பார்த்ததுன்னா பெங்களூரில் பெங்களூர் ஜூவில் பார்த்துருக்கேன். முன்னாடி வச்சுருப்பாங்கள நான் பார்த்துருக்கேன். இது என்ன ரேஞ்சு? இப்போ லைக் 5-7 அந்த ரேஞ்ச் வரும். லைக் நல்ல மார்க்கிங். 8 பீஸ் வந்துச்சு. இது 5 பீஸ் கொடுத்துட்டோம். மேலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஹை வெரைட்டிஸ் எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிருக்கு. ரீசன் இருக்குது. இந்த இடத்த பாருங்க போயிருக்கேன். லைக் அதாவது நாங்கள் கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த மார்க்கெட்டில். அதனால பிரச்சனை இல்லை. ஹை வெரைட்டிஸ்லாம் இப்படி வைக்கக்கூடாது. மேய ஒன்றும் நம்ம அடைச்சு இந்த பொருளையும் வச்சுக்கூடாது. ஸோ ஒரு சில லவ் பர்ட்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா காக்கா பிடிச்சிருக்கு வெளியே போச்சுன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மேய விடாமல் எந்த பொருளும் வைக்கக்கூடாது. கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறக்கு அது ஜெயில் கைதிகளாக இல்லை. அப்படி பண்ணக்கூடாது. ஈவன் காக்டெயிலாக நீங்கள் எடுத்தாலுமே வெளியே போச்சுன்னா காக்கா பிடிச்சிடும். ஆப்பிரிக்கன் லவ் பர்ட்ஸ் அதை காக்கா பிடிச்சிடும். அதனால கூண்டுக்குள்ளே வைக்கலாம். இதெல்லாம் மேய ஒன்று கண்டிப்பாக மேய விடாமல் இருக்கக்கூடாது. அதாவது ரேபிட் ரேபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கறிக்கும் இருக்குது வளர்த்துறக்கும் கொடுக்கலாம். கிலோ ரேட் வருமா இல்லை கிலோ கணக்கு தான். கிலோ பெருசுனா கிலோ கணக்கு தான். கறிக்கு கெட்டலும் சரி வளர்த்துற கெட்டலும் சரி குட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் 300 பேர் வந்து 300 ஒரு 500 வரும் அப்ராக்சிமேட். அதுக்கு மேலே இங்கே இந்த மார்க்கெட்ல விற்க முடியாது. நெட்ல தான் போட்டு விற்கிறாங்க. நானும் நெட்ல எல்லாம் பார்க்குறேன். அங்கோரான்னு சொல்லுவோம் முடி போச்சு போச்சு பர்ஷியன் கேட்ட மாதிரி வரும். அதில் எப்பாவது இங்கே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ரேபிட் இருந்துச்சுன்னா ஒரு ரேட் அதெல்லாம் 2000-3000 போடுறாங்க. எனக்கு இங்கே 1000 கூட விற்க முடியாது இந்த மார்க்கெட்டில். எனக்கு இங்கே வரீங்க எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நாங்களே செலக்ட் பண்ணி கரெக்டான பொருள் எடுத்து கொடுப்போம். மேக்ஸிமம் எனக்கு எனக்கு வாங்க வரேன் எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு கேளுங்க. கேட்காம எது பொருள் வாங்காதீங்க. அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டில் பார்த்தேன் எங்க வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா லவ் பர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. 10 லவ் பர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பாடு வைக்கிறது இந்த கொத்தமல்லி சாப்பிடுன்னு சொல்லி கொத்தமல்லி போடுறது அதெல்லாம் போடக்கூடாது. லவ் பர்ஸ் தான் தனமட்டு தான் சாப்பிடும். எது சாப்பாடு எதை வச்சாலும் சாப்பிட்டு அதில் தெரியாது அஞ்சறிவு ஜீவன் அதெல்லாம் எதை வச்சாலும் சாப்பிட்டு பார்க்கும். ஆனால் கொத்தமல்லிலாம் போட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக செத்து தான் போகும். நைட்டு அதே மாதிரி மூடி வைக்கணும். எந்த பறவையும் நைட்லாம் சாப்பிடாது பறக்காது. நம்ம கூண்டுக்குள்ளே வைக்கிறனால வீட்டுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நைட்ல மூடி வச்சிடணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி மூடி வச்சிடணும். இப்போ ப்ரீட் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே வராமல் எல்லாரும் இங்கே வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க.
மாட்டாங்க, எல்லாம் இங்க வருவாங்க பிரீடர்ஸ்னா. நார்மல் 40 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற முதல்ல அப்படி இங்கே தான் பிரீடர்ஸ் ஆனவங்க இங்க வந்து எல்லாம் பொருள் வாங்குவாங்க, எடுக்கிறது சரி போடுறது சரி. டெலிவரி ஆப்ஷன்ல எப்படி? இப்போ டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு பொருள் மாத்தி விடுறது ரிஸ்க், சின்ன சின்ன ஐட்டமா இருந்தா ஓகே வீக்கன் டெலிவரி, வீக்கன் டெலிவரி லைக் இங்க இருந்து பஸ் ஏற்றி விடுறோம்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில நிறைய எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எடுத்துட்டு போகும், பட் பெஸ்ட் ஆப்ஷன் அது. ஏன்னா கேரளால இருந்து வருவாங்க அவங்க 200-300 பீஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் பஸ்ல நான் போட்டு விட முடியும், என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பஸ்ல போட்டு விட்டுருவோம், என்ன ஆகும் கரெக்டா போய் சேருமான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க வந்து ஹோல்சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஹோல்சேலாவும் இங்கே கொடுப்பாங்க, ரீட்டெயிலாகவும் கொடுப்பாங்க. என்ன 20-30 ரூபா ஜாஸ்தி ஆகும், அவ்வளோ சிங்கிள் பீஸ்னா கூட வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸ்னா வாங்கிக்கலாம். எந்த பொருள் கொண்டு வந்தாலும் எடுக்க மாட்டோம்னு சொல்லி திருப்பி அனுப்ப மாட்டாங்க, எந்த பொருள் எடுத்துக்குவாங்க.